ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெள்ளை முடியை கருப்பாக மாற்றணுமா? இதற்கு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே தீர்வு தேடலாம். இதோ ஒரு சில டிப்ஸ்கள். இளமையிலேயே தலையில் வெள்ளை முடி வருவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. முடிக்கு கருப்பு நிறத்தை வழங்கக்கூடிய மெலனின் என்ற நிறமி குறைவாக இருப்பதே இதற்கு காரணமாகும். பொதுவாக இந்த மெலனினானது வயது ஆக ஆக மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கும் கூட வெள்ளை முடி வந்து விடுகிறது. அதே போல வயிற்றில் நிறைய பித்தம் இருந்தால் இளமையிலேயே வெள்ளை முடி வரலாம். மன பாரம் அல்லது மன அழுத்தம் இருந்தால் நரைமுடி வரலாம். அல்லது தலைமுடிக்கு நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்தினாலும் நரைமுடி வரலாம். சுகாதாரம் இல்லாமல் தலைமுடி இருந்தாலும் வெள்ளை முடி வரலாம். ஹார்மோன் குறைபாடு காரணமாகவும் இளமையிலேயே நரைமுடி வரலாம். இந்த வெள்ளை முடியை கருப்பாக மாற்ற வேண்டுமானால் காஃபீன் சம்பந்தப்பட்ட உணவை தவிர்த்துவிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த கிரீன் டீயை சேர்த்து கொள்ளலாம். தலைமுடிக்கு மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை பயன்படுத்தலாம். அதே போல நெல்லிக்காய், வெந்தயம், வெங்காயம், எலும்பிச்சம்பழம் போன்றவற்றையும் பயன்படுத்தி தீர்வு காணலாம். கருவேப்பிலை இளநரை என்றாலே கருவேப்பிலைதான் அருமருந்தாகின்றன. தலைமுடி வளர்ச்சிக்கு வரப்பிரசாதகமாக அமைந்துள்ளது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். அல்லது 4-5 இலைகளை கழுவி தினமும் சாப்பிட்டு வந்தாலே பல நன்மைகள் கிடைக்கும். இந்த கருவேப்பிலையை தூளாக்கி தலையில் தேய்த்து குளித்து வரும்போது இளநரை மறைய துவங்கி தலைமுடி கரு கருன்னு வளரத் துவங்குமாம். அல்லது தேங்காய் எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி கருவேப்பிலையை போட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்துவிட வேண்டும். மறுநாள் அந்த எண்ணெயை தலைமுடிக்கு தேய்த்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அல்லது கருவேப்பிலை விதையை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து அந்த எண்ணெயை தலைக்கு வைத்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நெல்லிக்காய் தினம் ஒரு நெல்லிக்காய் உள்ளுக்குள் சாப்பிட்டு வருவதும் பலன் தரும். அதே போல நெல்லிக்காய் பவுடரும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து தலையில் அப்ளை செய்து ஊறவிட வேண்டும். அரை மணி நேரம் கழித்து தலையை கழுவிவிட வேண்டும். இதனால் தலைமுடி நிறம் மாறத் துவங்கும். வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து அதை ஸ்கால்ப்களில் படும்படி ஊற வைக்க வேண்டும். 20 நிமிடம் கழித்து கழுவினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால் முடிக்கு தேவையான சத்துக்களை இந்த வெங்காயம் வழங்குவதுடன் நிறத்தையும் மாற்ற பயன்படுகிறது. தலையில் தொற்றுக்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூக்கள், செம்பருத்தி இலைகள் இவைகள் இரண்டுமே அபார பலனை தரக்கூடியது. இதனை நன்றாக விழுது போல அரைத்து தலைக்கு பூசி ஊற வைத்து கழுவி வர வேண்டும். வெங்காயத்தை போலவே செம்பருத்திக்கும் தலைமுடிக்கு ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய பண்புகள் உள்ளன. வெந்தயம், வெந்தயத்தை அரைத்து தினமும் தலையில் நன்கு ஊற வைத்து கழுவி வந்தால் நாளடைவில் முடி கருமையாக மாறும். தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை ஊற வைத்து தினமும் தடவி வர நல்ல பலன் கிடைக்கும். கேரட் ஜூஸ், கேரட் ஜூஸ் குடித்து வருவதால் வெள்ளை முடிகள் அதிகமாக வளருவது தடுக்கப்படுகிறதாம். அதேபோல எள்ளு விதைகளை அரைத்து பாதாம் எண்ணெயில் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். இதனையும் தலையில் தடவி ஊற வைத்து குளித்து வந்தால் வெள்ளை முடி மெல்ல மெல்ல மறைய துவங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.